வணக்கம். நான் என்னுடைய பேர் வந்து ரத்னசிங்கம்னுடைய திறன். யாழ் மாவட்டம் மீனவோத்தில பிரிவு தலைவர் என்ற வகையில் இன்றைக்கு இந்த வடமாட்சி கிழக்கு பிரதேச மக்கள் அஞ்சாந்தேதி வடமாட்சி கிழக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயற்பாடுகள் கைது செய்யப்பட்டதும், ஏழாந்தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கயந்திரகுமாரி அவர்கள் கைது செய்யப்பட்டதும், அதன் பின்னணி எந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டதுனால், ஏற்கனவே வடமாட்சி கிழக்கில் வந்து ரெண்டாம் தேதி வந்து வடமாட்சி கிழக்கில் கடனப்பந்து விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு கலந்துரையாடல் வந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து அந்த இடத்துல போலீஸ் புலனாய்வாளர்கள் அந்த இடத்துல ஊடுருவ இடத்துல அவர்களை ஆரண்டு கேட்டு அடையாளப்படுத்த விடுபட்டவர்கள் அங்கே ஏற்பட்ட கலவரம் அல்லது அவர்கள் தங்களை யார் உறுதிப்படுத்தாமல் ஓடிய வகையில் அவர்களை கலைச்சி பிடிக்க சென்ற வகையில் அந்த சாட்டாக வைத்து எங்களோட தமிழ் தேசிய மக்கள் முன்ன செயற்பாட்டாளர்கள் ரெண்டு பேர் சக்னசரியும் உதயசிவமும், அதே நேரம் உதயசிவம் வந்து வட்டாப்பில் கோயிலில் கைது செய்யப்படுகிறார், சக்னசரி விடியக்கால வீட்டில் கைது செய்யப்படுகிறார். அதே நேரம் அஞ்சாந்தேதி வந்து கயந்திரமான ஏழாந்தேதி அவர் வந்து கொழம்பில் வந்து பாராளுமன்றத்துக்கு வெளிக்கிட்டு கைது செய்யப்படுறோம். இந்த கைதை வந்து நாங்கள் மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்ற வகையில் வன்மையாக கண்டிக்கின்றோம். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அங்கமான மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் இனம் மதம் மொழி கடந்து, அது தமிழ் மக்களாக இருக்கட்டும், சிங்கள மக்களாக இருக்கட்டும், முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், அராஜகம் மக்களுக்கு எங்கே நடக்குதோ அந்த இடத்துல குறை கொடுக்கறதான் எங்களுடைய கடமை. பொது அமைப்பு பல பொது செயற்பாடு என்ற வகையில் எங்களுடைய கடமை. அந்த வகையில் வந்து வடமாட்சி கிழக்கில் வந்து ரெண்டாந்தேதி ஏற்பட்ட சம்பவமும், அதனை தொடர்ந்து ஏற்பட்ட அஞ்சாந்தேதி ஏழாந்தேதி ஏற்பட்ட கைதுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதன் பிற்பாடு அவர்கள் கைது செய்யப்பட்ட பிற்பாடு சென்ற பிறகு கழித்து நாலாம் நாள் திரும்ப மூன்று பேர், தீபன் திலீசன், வாசுகி சுதாகரன், கிருபாகிருதன், மூன்று பேரையும் கிள்ளச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டு விசாரணை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது ஒரு மாதத்தில் குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட கைதுகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கைதுகளை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 10-15 தெளிவாக சொல்லுது, கருத்து சுதந்திரங்கள் கதைக்கிறது உரிமை இருக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து கைது செய்கிறேன்னு சொன்னால் அராஜகம். நீங்களும் கூட சிங்கள மேலாண் பௌத்த சிங்கள தேசிய வாதம் மேலோங்கி நிற்பதை தான் நீங்கள் எங்கள் மீது திணிக்கிற ஒழிய, ஆனால் உங்களோட திணிப்புகள் வந்து கட்டுப்படுத்தப்பட வேணும், அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாட்டில் ஒரு சுதந்திரம் ஏற்பட வேணுமா இருந்தால் உங்கள் திணிப்புகள் அரசியல் அமைப்பு கட்டுப்பட்டு நீங்கள் மக்களை சமமாக நடத்தப்பட வேண்டும். ஆனால் இலங்கை தீவில் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வோ அல்லது அவர்கள் இதில் வாழ முடியாது என்பதை அண்மைய சம்பவங்கள் வடமாட்சிகள சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. இதேபோல் தொடர்ந்தும் இந்த சம்பவங்கள் தமிழ் தேசிய மக்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் அவர்கள் மக்கள் மீது தங்களுடைய கருத்துக்களை வந்து மக்களில் பறிக்கப்படும் நிலங்கள் வந்து நிலங்கள் மீட்கப்படுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், மக்களில் குறுநிலைகளை கேட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இப்படிப்பட்ட கைதுகள் நிறுத்தப்பட வேணும். புலனாய்வு இராணுவ புலனாய்வாக இருக்கட்டும் அல்லது போலீஸ் புலனாய்வாக இருக்கட்டும், ஆறாக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் புலனாய்வு சொன்னால் வந்து எடுங்க, நீங்கள் ஒழிச்சு எடுக்காதீங்க, பிளச்சி நேரம் எடுங்க, வந்து சம்பந்தப்பட்டு கேளுங்க பிளச்சினுன்னு சொல்லி அதெல்லாம் உங்களை உறுதிப்படுத்துங்க நாங்கள் இன்னாருன்னு சொல்லி, அப்போ இப்படியான வேலை செய்து போட்டு பொய் வழக்குகளை போட்டு நாளைக்கு நாளைக்கு சில என்ன சொல்லலாம் உள்ளுக்கு, அது வேறு பிரச்சனை. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்களில் நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் வன்மையாக மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு வகையில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மற்றது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றது ஊடகங்கள். இப்போ தற்போது வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக சட்டம் ஒன்று கொண்டு வரப்படுற மாதிரி ஊடகங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். என்னென்னு சொன்னால் ஊடகங்கள் பிரச்சனையை போலீஸ் அராஜகங்கள் இராணுவ அராஜகங்கள் ஆக்கிரமிப்புகளை வெளிக்கொண்டு வரதால் அவர்களுக்கு அது இடைஞ்சலாக இருப்பதால் அந்த ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சட்டமூலத்தையும் கொண்டு வரதுக்காக எத்தனைப்பதாக நாங்கள் அறிகின்றோம். ஆகையால் இப்படிப்பட்ட ஊடக அடக்குமுறைகளை செய்யாமல் அவர்களை சுதந்திரமாக ஊடக கருத்துக்களை சுதந்திரமாக சொல்வதற்கு சம்பந்தப்பட்ட அரச தரப்புகள் அல்லது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊடக அடக்குமுறைக்கு எதிராக ஒரு வன்மையான கொண்டுவரப்பட்ட சட்டங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கணும். ஊடகங்கள் வந்து அடக்கப்பட்டால் இங்கே நடக்கப்படுற அராஜகங்கள் அல்லது வெளி உலகக்கோ யாருக்குமே தெரியாது. அப்போ இன்னும் வந்து மக்கள் ஏற்கனவே யுத்தம் நடந்த காலத்தில்தான் ஊடக அடக்குமுறை இருந்தாலும் இப்போவும் வந்து யுத்தம் ஆயுத யுத்தம் தான் முடிஞ்ச வழியே எங்கள்ட வந்து நாங்கள் சத்தம் சிந்தாமல் அல்லது வெடிச்சத்தங்கள் கேட்காமல் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நாங்கள் இப்போவும் ஒரு யுத்தத்துக்காக நின்றுருக்கோம். அதாவது ஒரு தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கும் ஆண்ட செயற்பாடில் இருந்து அதாவது திணைக்களங்கள் என்ற போர்வையில் வந்து இன்றைக்கு வந்து நிலங்கள் ஆக்கிரமிப்பு அதுக்கும் ஒரு வகையில் யுத்தமும் ஒரு இனவழிப்பு என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம். கடந்த நாட்கள் இந்த மருதங்கணி பிரதேசத்திலே நடைபெற்ற அந்த அநீதிக்கான போராட்டத்துக்கு நாங்கள் வந்து வீதியோரங்களில் மக்கள் காத்திருந்து பஸ்ஸுக்கு காத்திருந்த வேளையில் பஸ்ஸை கூட தடுத்து நிறுத்தி புலனாய்வாளர்களும் போலீஸாரும் அந்த மக்களை கூட வீடு செல்லுமாறு அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். எங்களுக்கு நீதியே இல்லாத இந்த மருதங்கணி பிரதேசத்திலே
நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் கூறுகிறேன்.